ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோஸ்ட் ரைடரோட ஆர்ஜின் பவர் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட கம்யூனிட்டி போல்ஸில் ஒரு 4 டாப்பிக்கை போட்டு ஓட் பண்ண சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேர் இந்த கோஸ்ட் ரைடர் வீடியோ பற்றி போடுங்கன்னு சொல்லி ஓட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இந்த கோஸ்ட் ரைடரோட ஆர்ஜினை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் அந்த பேலன்ஸாக இருக்க அந்த 3 டாப்பிக்கை பற்றியும் கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் கோஸ்ட் ரைடரோட ஆர்ஜின் பவர் எபிலிட்டிஸ், இது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் ரைடரோட சுப்பீரியர் வெர்ஷன் யார் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோட எண்டில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இனி வர ஃபியூச்சர் ஆர்ஜின் எக்ஸ்பிளனேஷன் வீடியோல கண்டிப்பா அந்த எண்ட் போர்ஷன்ல அந்தந்த சூப்பர் ஹீரோஸ் அந்தந்த சூப்பர் வில்லன்ஸோட சூப்பீரியர் வெர்ஷன்ஸ் எல்லாம் யாருன்றத அந்தந்த வீடியோட எண்ட்லயும் பார்ப்போம் கூடிய சீக்கிரம். சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோஸ்ட் ரைடர்லேயே நிறைய வெர்ஷன் கோஸ்ட் ரைடர்லாம் இருக்காங்க, பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஜானி பிளேஸ் கோஸ்ட் ரைடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் தான் ஒரு ஐகானிக் அண்ட் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கோஸ்ட் ரைடர் வெர்ஷன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜானி பிளேஸோட ஆர்ஜினை பற்றி பார்த்துடலாம். ஜானி பிளேஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மா அவரை விட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் அவரை எடுத்து வளர்க்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜானி பிளேஸோட அப்பா பேர் பாட்டன் பிளேஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டன்ட் மேன்னு சொல்லலாம். பைக் ஸ்டண்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறவர். இவர் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு பைக் ஸ்டண்ட் டீமே ஒரு யூனியன் மாதிரி இவர் சேர்த்திருப்பார்னு சொல்லலாம். பட் ஒரு பெரிய பைக் ஸ்டண்ட் ஆக்சிடென்ட் அவர் வந்து இறந்துருவாரு. அதுக்கப்புறம் ஜானி பிளேஸ் வந்து தனியா இருக்கும்போது ஜானி பிளேஸோட அங்கிள் அண்ட் ஆன்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானியை தத்தெடுத்துக்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க காமிக்ஸ்ல. இதுக்கப்புறமாச்சு அவருக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஜானி பிளேஸ் அவர் பைக்ல அவங்க ஆன்டி உட்கார வச்சு ரைட் கூட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க ஆன்டி இறந்துருவாங்க. நம்மளால தான் நம்ம ஆன்டி இறந்துட்டாங்கன்ற ஒரு கில்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே டிப்ரெஸ்டா இருப்பாரு. இது பத்தாதுன்னு சொல்லி அவரோட அங்கிளுக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் இருக்கும். ஜானி பிளேஸோட அங்கிளும் பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஸ்டண்ட் டீம்ல தான் இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் மேன் தான். ஜானி பிளேஸ் சின்ன வயசா போதே இந்த ஒரு ஸ்டன்ட் டீம்ல அவரும் ஒரு மெம்பரா சேர்ந்துருவாரு. சின்ன வயசுல நிறைய பைக் ஸ்டண்ட்லாம் பண்ணுவாரு. இப்படி சின்ன வயசுல இருந்தே அவருக்கு எல்லாமே சோகங்கள் தான். அவர் அங்கிளும் பாத்தீங்கன்னா இப்ப கேன்சர்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டு இறக்குற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. இதனால வேற வழியே இல்லாம ஜானி பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் புக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ரிச்சுவல் பண்ணுவாரு. ஒரு ரிச்சுவல் மூலமா டீமன் கூட ஒரு டீல் வச்சுக்குவாரு. அது என்ன டீல்னா, என்னோட அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர்ல இருந்து நீ கியூர் பண்ணிடு, என்னோட வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுத்துரு, நீ என்ன கேட்கறியோ அதை நான் உனக்கு கொடுத்துறேன். அந்த டீமன் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட உயிர் தான் அப்படின்னு சொல்லி கேட்கும். பரவாயில்ல, என்னோட அங்கிள் எனக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையெல்லாம் நல்லபடியா மாத்தி கொடு, எனக்கு அது போதும், அதுக்கப்புறம் நீ உயிரை கூட எடுத்துக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கீழே இறங்கிடுவாரு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன வயசுல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அங்கிளுக்கு கேன்சர் கியூர் ஆயிரும். இதனாலே ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு நம்ம ஜானி பிளேஸ். பட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் ஒரு பைக் ஸ்டண்ட்ல கலந்துக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அவரும் இறந்துடுவாரு. இதனால ரொம்பவே கோபமான ஜானி பிளேஸ் அந்த டீமனை பார்த்து என் அங்கிள் ஏன் கொன்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் கேன்சர்ல இருந்து கியூர் பண்ணுவேன் தான் சொன்னேன், ஆனா அவர் சாக மாட்டாரு அப்படின்னு நான் சொல்லலை, அவர் கேன்சர்ல இருந்து கியூர் பண்ணிட்டேன், நான் சொன்னதை செஞ்சுட்டேன், இப்போ நீ எனக்கு சொன்ன மாதிரி உன்னோட சோலை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம மெஃபிஸ்டோ தான். பட் நம்ம ஜானி பிளேஸ் அதெல்லாம் தர முடியாது, நீ என்னை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கிளம்பிடுவாரு. அப்போ நம்ம மெஃபிஸ்டோ என்ன செய்வார்னா ஜெரட்டோஸ்ன்ற ஒரு டீமனை நம்ம ஜானி பிளேஸ் மேல ஏவி விட்டுருவாரு. இது மூலமா ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ் கூட நம்ம ஜானி பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் ஆயிடுவாரு. இதனால தான் அவர் ஒரு கோஸ்ட் ரைடரா மாறின மாதிரி காமிக்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. கோஸ்ட் ரைடர்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹெல்லோட கிங்கான மெஃபிஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தேவையான ஆட்களை பூமியில இருந்து எடுத்துக்குவாரு. அப்படி அந்த பூமியில கெட்டது செஞ்சு சாக வேண்டிய ஆளுகள் எல்லாரையும் கொன்னு அந்த ஹெல்லுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு வேலையை தான் இந்த கோஸ்ட் ரைடர் செய்வாங்க. அதாவது கிட்டத்தட்ட மெஃபிஸ்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வன் மாதிரி இங்க பூமியில இருந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாரு அவர் சொல்றதெல்லாம். கோஸ்ட் ரைடர் என்னதான் டீமன்ட் வந்து பவர் வாங்கியிருந்தாலுமே இவரும் நிறைய சூப்பர் ஹீரோ டீம்ஸ் கூட எல்லாம் டீம் அப் ஆயிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தண்டர் போல்ஸ், மிட் நைட் சன்ஸ், டிஃபெண்டர்ஸ், டார்க் அவெஞ்சர்ஸ், நியூ அவெஞ்சர்ஸ், நியூ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், சாம்பியன்ஸ், இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் கூட எல்லாம் டீம் அப் ஆயிருக்காரு. ஓகே, இப்ப நம்ம ஆர்ஜினை பத்தி கிளியரா பார்த்தாச்சு. இப்ப நம்ம அவரோட பவர் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். இவர் காட் லைக் கேப்பபிலிட்டி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, எண்டூரன்ஸ், ஸ்பீட், டியூரபிள், ஹீலிங், இந்த மாதிரி சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ஹெல் ஃபயர் மேனிபுலேஷன், ஹெல் ஃபயர் இல்யூஷன், ஹெல் ஃபயர் இன்ஃபியூஷன், ஹெல் ஃபயர் ப்ரொஜெக்ஷன், ஹெல் ஃபயர் வெதர், இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் இவர்கிட்ட இருக்கு. இது மட்டும் இல்லாம அவருக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு பவர் என்னன்னா சின் மேனிபுலேஷன், சோல் மேனிபுலேஷன், ரெண்டு பவர் இருக்கு. இது மட்டும் இல்லாம என்ஹான்ஸ் ஹெல் ஃபயர் பவரும் இவர்கிட்ட இருக்கு. இது மூலமா பாத்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ற ஆர்னமெண்ட்ஸ், வெஹிக்கல்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா மாத்திக்க முடியும். அதாவது ஃபயர் இருக்கிற ஒரு மிஷினா மாத்திக்க முடியும். கோஸ்ட் ரைடர் யூஸ் பண்ற அந்த சங்கிலி, அவர் யூஸ் பண்ற அந்த பைக், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த என்ஹான்ஸ் ஹெல் ஃபயர் மூலமா தான் அவர் உருவாக்கிக்கிறாரு தன்னோட வெப்பன்ஸையும். இது மட்டும் இல்லாம நம்ம கோஸ்ட் ரைடரால டெலிபோர்டேஷனும் பண்ண முடியும். டெலிபோர்டேஷன் பிளேஸ் டு பிளேஸ் மட்டும் இல்ல, டைமென்ஷன் டு டைமென்ஷன், ரியலம் டு ரியலம் கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணுவாரு. அந்த அளவு அவரோட டெலிபோர்டேஷனுக்கு வந்து பவர் இருக்கு. இவரால டார்க் மேனிபுலேஷனும் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம
அவர் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டண்ட்மேன்றனால அவரால் செம்மையாக பைக்கும் ஓட்ட முடியும். அவர் ஹேண்ட் டு ஹேண்ட்லேயும் ஓரளவு டீசெண்டாகவே ஃபைட் பண்ணுவார்னு சொல்லலாம். கோஸ்ட் ரைடரோட பவர் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ கோஸ்ட் ரைடரோட சுப்பீரியர் வேர்ஷன் யாருன்றதை பற்றி பார்க்கலாம். கோஸ்ட் ரைடரோட சுப்பீரியர் வேர்ஷன் யாருன்னா காஸ்மிக் கோஸ்ட் ரைடர். இவரோட பேர் ஃப்ராங்க் கேஸ்டில். இவருக்கு ஏர்த் நேம் பார்த்தீங்கன்னா TRN666 இந்த யூனிவர்ஸ்லேருந்து தான் இந்த கோஸ்ட் ரைடர் வந்திருப்பாரு. இந்த கோஸ்ட் ரைடரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஜானி பிளேஸ்க்கு என்ன ஆர்ஜினோ அதே மாதிரி சிமிலரான விஷயங்கள் தான் நடந்திருக்கும். பட் இவர் எப்படி காஸ்மிக் கோஸ்ட் ரைடராக மாறியிருப்பாருன்னா காமிக்ல ஒரு இடத்துல அவரோட சின் மேனிப்புலேஷன் பவர், அதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு, ஃபினான்ஸ் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பவரை பார்த்தீங்கன்னா கேலக்டாஸ் மேலே யூஸ் பண்ணி அவர் வந்து கொண்டிருப்பாரு. இந்த பவர் எப்படி யூஸ் ஆகுனா ஒருத்தவங்களோட கண்ணை பார்த்து அவங்களுக்குள்ள போய் அவங்களோட சோலுக்குள்ள நுழைஞ்சு அவங்க என்னெல்லாம் பாவங்கள் செஞ்சாங்களோ அதை எல்லாத்துக்கான தண்டனை உடனடியாக அவங்க உடம்புல இறங்குற மாதிரி, அதாவது கோஸ்ட் ரைடர் உடம்புல ஓடிட்டு இருக்க அந்த ஹெல் ஃபயரை மொத்தத்தையும் அந்த ஒரு சோலுக்குள்ள இறக்கி சித்திரதை பண்ணி அந்த ஸ்பாட்லேயே கொன்றுவார்னு சொல்லலாம். அப்படி கொல்லும் போது அந்த கேலக்டாஸ்ட்டை இருந்த மொத்த காஸ்மிக் பவரையும் இவர் அப்சர்வ் பண்ணிக்குவார். இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காஸ்மிக் கோஸ்ட் ரைடராக ஒரு பவர்ஃபுல் கோஸ்ட் ரைடர் வெர்ஷனாக மாறியிருப்பார். கேலக்டாஸ் மட்டும் இல்லை, காமிக்கில் தானசியுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃபினான்ஸ் ஸ்டார் பவர் மூலமாக அவரையுமே சித்திரதை பண்ணி கொன்றிருப்பார் நம்ம கோஸ்ட் ரைடர். இவங்க எல்லாரையுமே தாண்டி தன்னோட கோஸ்ட் ரைடர் வெர்ஷன்ஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு தனக்கு பவர் கொடுத்த மெஃபிஸ்டோவே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அடிக்க போவாங்க. அவரே போட்டு தள்ள பிளான் பண்ணுவாங்க இந்த கோஸ்ட் ரைடர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து. கோஸ்ட் ரைடர் ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். பட் அவர் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இந்த ஒரு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான படங்கள் அமையலன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் அவருக்கு மூவி கொடுக்காம கொஞ்சம் அவரை தள்ளி தான் வச்சிருக்காங்க. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். அந்த கேரக்டருக்கான ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துல கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கும். ஆல்ரெடி இப்போவே இருக்குது, அந்த ஒரு ரெண்டு பழைய படங்கள் வந்திருக்கு. அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு கோஸ்ட் ரைடர் ப்ராஜெக்ட்ஸுமே இல்லைனாலும் கோஸ்ட் ரைடருக்குனே தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். அதனால தான் நமக்கு தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்லையும் சரி இந்த மாதிரி போல்ஸ்லையும் சரி கோஸ்ட் ரைடருக்கான போட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. நமக்கும் தெரியும் கோஸ்ட் ரைடர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள்னு. பட் இந்த மாதிரி கோஸ்ட் ரைடர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய வேணும்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதெல்லாம் நாங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போலாக நாங்கள் கொடுக்குறோம். அதில் நீங்கள் உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ ஓட் பண்ணுங்கள். அதை நாங்கள் தொடர்ந்து நிறைய டாபிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.